வணக்கம், நான் உங்கள் டாக்டர் விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் ஒன்று பேசலாம். அதாவது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட்டுங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு ஜென்ரல் பீடியாட்ரிஷியன் நிறைய இதை பார்ப்பாங்க, மித்த டாக்டர்ஸும் இதை நிறைய பார்ப்பாங்க. குழந்தைங்க ஏன் சாப்பிடல அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி குழந்தைங்க கரெக்டாக சாப்பிட்றாங்களா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தாய்மார்கள் பெற்றோர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, குழந்தை சாப்பிட மாட்டான் அப்படின்னு தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் போதும், குழந்தை சாப்பிட மாட்டான் அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சரி, ஃபஸ்ட்டு குழந்தைங்க சரியாக சாப்பிட்றாங்களா இல்லையா, அவங்க வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு க்ரோத் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதாவது குழந்தை ஒரு வயசில் பிறக்கும் போது என்ன வயசு என்ன எடை இருந்தாங்க, அடுத்த மாதம் என்ன எடை, அது மாதிரி நம்ம பிளாட் பண்ணலாம். ஹைட் வெயிட் இதை வந்து பிளாட் பண்ணலாம், எவ்வளோ ஹைட்டு வெயிட் இருக்காங்க, அது ஒரு கிராஃபாக போட்டோம்னா அதுதான் க்ரோத் சார்ட்டுன்னு சொல்கிறோங்க. இந்த க்ரோத் சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த க்ரோத் சார்ட்டை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு வந்தீங்கன்னாவே குழந்தைகள் வளர்ச்சி கரெக்டாக இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருவோங்க. அந்த வளர்ச்சி சரியாக இருக்குது அப்படின்னாவே குழந்தைகள் சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட இல்லைங்க. அதே அந்த வளர்ச்சி வந்து படிப்படியாக குறையுது அப்படின்னா, அதாவது குழந்தை வந்து 3 மாதத்தில் இந்த இடையே இருந்தாங்க, ஆனால் 5வது மாதத்தில் அதை விட குறைஞ்சிதான் இருக்காங்க அப்படின்னா அது பாதிப்புங்க. சரி, அப்போ வந்து நம்ம குழந்தை சரியாக சாப்பிடல இல்லைன்னா வேறு எதனா பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது பார்க்கலாம். ஆனால் அந்த எடையும் ஹைட்டும் கரெக்டான வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அது எந்த விதத்தில் பிரச்சனை இல்லைங்க. சரி, குழந்தைங்க 1 வயசு வரைக்கும் ரொம்ப அதிகமான வளர்ச்சி இருக்குங்க. அதுக்கப்புறம் 1 வயதுக்கு பிறகு வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறையுங்க, அது ரொம்ப நார்மல். அதனால் குழந்தைங்க பசின்றது 1 வயது வரைக்கும் ரொம்ப தாசியாக இருக்கும், அதுக்கு மேலே கொஞ்சம் குறையுங்க. அதை பார்த்து தாய்மார்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரி, ஒரு குழந்தை வந்து எத்தனை மீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ந்த பிறகு 1 வயது ஆன பிறகு இருக்க குழந்தைங்களுக்கு 3 வேளை உணவு கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அது மாத்திரம் பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. கூடவே நம்ம 2 ஸ்நாக்ஸ் தின்பண்டங்கள் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து 2 வேளை கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. இப்போது ஸ்நாக்ஸும் மீல்ஸும் சம பங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. மீல்ஸ் தான் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக தரணும், ஸ்நாக்ஸ் வந்து குறைச்சி தான் கொடுக்கணும். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்நாக்ஸோட அளவு ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதுவே வந்து அதிகமாக அவங்களுக்கு ஒரு லைக்கிங் வந்துடும். மீல்ஸை வந்து தவிர்க்கிறதுக்கு முக்கியமான ரீசனாக அது மாறிடுதுங்க. பர்டிகுலராக இந்த சுகர் பேஸ்டு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப தவறுங்க. ரொம்ப ஹை கேலரி ஸ்நாக்ஸ், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சட்டுன்னு ஒரு ஸ்வீட்ஸ் கொடுத்துடலாம் இல்லைனா ஒரு சிப்ஸ் கொடுக்கலாம், இது மாதிரி உணவுகள் ஸ்நாக்ஸ் வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க. ஓரளவுக்கு குழந்தைகள் வளர்ந்த பிறகு நம்ம படிப்படியாக அந்த ஃப்ரூட் பேஸ்டு சாலட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த சாலட்ஸுக்கு கொண்டு வர முயற்சி நம்ம கொண்டு வரணுங்க. சரி, குழந்தைகளுக்கு கரெக்டாக சாப்பாடு எப்படி ஊட்டணும் அப்படின்றத ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நிறைய தாய்மார்கள் பண்ணுற தப்பு இங்கே தாங்க ஆரம்பிக்குது. ஒரு குழந்தை சாப்பிடாமல் போகிறதுக்கு ரீசனே இங்கே தாங்க. அதாவது குழந்தை 1 வயது ஆணிச்சுனாவே ஃபேமிலி டின்னர்ன்றது நம்ம பழக்கப்படுத்தணுங்க. அந்த ஃபேமிலி டின்னர்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது குடும்பத்தில் ஒரு 6 பேர் 5 பேர் 3 பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருமே ஒரே மேடையிலையோ இல்லைன்னா தரையிலையோ உட்கார்ந்து சாதத்தை போட்டு குழந்தைக்கு முன்னாடி சாப்பிட்றதும் குழந்தையும் அதே மாதிரி சாப்பிடவே தூண்டுதல் பண்ணுறதும் குழந்தை தன் கையிலனால் எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு மன வளர்ச்சி உடம்போட வளர்ச்சியை கொண்டு வர்றதும் ரொம்ப அவசியங்க. அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னா குழந்தைக்கு நீங்கள் தனியாக ஒரு பவுலில் போட்டு சாப்பாடு வச்சுட்டே இருக்கணும். நிறைய தாய்மார்கள் பண்ணுற தப்பு அந்த டிவி போட்டு சாப்பாடு வைக்கிறது, இந்த இந்த விஷயமே அவசியம் இல்லை. ஆக்சுவலி சொல்லணும்னா அந்த காமன் ஃபீடிங் டைம் அப்படின்றத நம்ம கொண்டு வந்துட்டாவே எல்லாருமே ஒரே நேரத்தில் உட்காந்து குழந்தை கூட உட்காந்து சாப்பிட்டோம்னாவே குழந்தைக்கும் அது ஒரு ஓ இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுவோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த பசி அந்த சாப்பாடு அவங்களே எடுத்து சாப்பிட்றதுக்குரிய தன்மையெல்லாம் கூடிடுங்க. அப்போ உங்களுக்கு குழந்தை சாப்பிடல அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்காதுங்க. அடுத்த விஷயம் என்னென்னா ஃபோர்ஸ் ஃபீடிங். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா குழந்தை ஒரு வேளை கரெக்டாக சாப்பிடல, அது நம்மளுக்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெற்றோர்களே எடுத்துக்கோங்க, கரெக்டாக சாப்பிட்லன்னா ஒரு வேளை பசிக்காதுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், கூடுதலாக அடுத்த வேளை சாப்பிடுவோம். ஆனால் நிறைய பெற்றோர்கள் பண்ணுற தப்பு என்னென்னா பர்டிகுலராக தாய்மார்கள் பண்ணுற தப்பு என்னென்னா குழந்தை சாப்பிடல அப்படின்னா உடனே அடுத்த வேலை எல்லாம் அடுத்த டைம் ஒரு 1/2 hour குள்ளேயே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பால் கொடுத்துடலாம்,
ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆயிடும்னா நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு பால் கிடைச்சிரும் ஸோ அந்த பால் குடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா குழந்தை சாப்பாடு அளவு குறைச்சிட்டு இந்த ஸ்நாக்ஸோட ஐட்டம்ஸ் தான் தாசி பண்ணிடுவோங்க ஸோ நீங்கள் ரெகுலராக கொடுக்குற டைம் அதாவது காலையில 8 மணிக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க திருப்பி மதியம் 12 மணிக்கு கொடுக்குறீங்கன்னா குழந்தை 8 மணிக்கு குறைவாக தான் சாப்பிட்ருக்காங்க இல்லைனா சாப்பிட்லன்னா தைரியமாக இருங்க திருப்பி 12 மணிக்கே சாப்பிடம் கொடுங்க நடுவில் எதுவும் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னா தான் பசி வரும் திருப்பி சாப்பிடுவாங்க நல்லபடியாக சாப்பிடுவாங்க இல்லைனா நடு நடுவில் இந்த ஸ்நாக்ஸ்ன்ற விஷயமே அதிகமாயிட்டே போகும் இந்த பால் குடிக்கணுன்ற எண்ணம் தான் வரும்போது சாப்பிடணும்ன்ற எண்ணம் வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்க ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும் சரி எதெல்லாம் ஆபத்து குழந்தைகள் சரியா சாப்பிடலன்னா எப்படி தெரியும் அவங்களுக்கு நியூட்ரிஷன் அளவு பத்தலைன்னா எடை குறையுங்க அப்போ நம்ம வந்து க்ரோத் சார்ட்ல தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது அவங்களோட மித்த வேற எதனா நோய்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு முக்கியமான அறிகுறி நிறைய விட்டமின்ஸ் குறைபாடு நியூட்ரிஷன் குறைபாடுனால வேற சில நோய்கள் வரும் அது கண்டிப்பா தெரிஞ்சிடும் நீங்க டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் வரும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது மன வளர்ச்சி ஒரு குழந்தை வந்து மன வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியங்க அதுவும் வந்து சாப்பாடோட டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு ஸோ குழந்தைகள் கரெக்டாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா மன வளர்ச்சி வந்து கரெக்டாக இருக்குங்க உடம்பு சார்ந்த வளர்ச்சியும் மட்டும் இல்லாமல் மனசு சார்ந்த வளர்ச்சியும் கரெக்டாக இருக்குங்க அடுத்த முக்கியமான விஷயம் என் பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தை நிறைய சாப்பிட்றாங்க இவன் கம்மியாக சாப்பிட்றான் இந்த கம்பேரிசன் மாத்திரம் எடுத்துக்காதீங்க நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது என்னென்னா குழந்தை ஒரு வயசில் இருக்கும்போது என்ன ஹைட் இருந்தால் வெயிட் இருந்தான் அடுத்தது ஒரு மாதம் கழிச்சு என்ன இருக்கா ஹைட் இருக்கா வெயிட் இருக்கா இது வந்து வளர்ச்சி சீரியா இருக்கா சீரா இருக்கு அப்படின்னா நம்ம எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியம் கொஞ்சம் கூட இல்லைங்க சரி கூடவே நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் குழந்தைகளுக்கு அவங்க சாப்பிடக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் நம்ம தரணும் அதாவது லெட் தம் சூஸ் தேயர் ஃபுட் அவங்களே அவங்களோட உணவை எடுத்துக்கட்டும் இது பிடிக்குது அது பிடிக்குதுன்றது அவங்க எடுத்துக்கலாம் நீங்க இதை தான் சாப்பிடணும்னு ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணீங்கன்னா அதுவும் ப்ராப்ளம்ல போய் முடியுங்க இன்னொரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கும் போது இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் சாலட்ஸ் வந்து ரொம்ப அவசியமாக நம்ம கொடுக்கணுங்க ஏன் அது அவசியப்படுத்துதுன்னா அதில் தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது இந்த சுகர் பேஸ்ட் உணவுகளில் வந்து தவிர்த்த நல்லதுங்க ஸோ குழந்தைகள் எப்படி சாப்பிடணுன்றது நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் குழந்தைகள் சாப்பிடலன்றது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா அந்த ஒரு நம்மளுக்காக ஒரு எண்ணம் தான் வரும் சாப்பிடல குழந்தை சாப்பிடல அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும்போது ஆனால் குழந்தைகள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்க வளர்ச்சி கரெக்டாக இருக்கும் அப்படி அவங்க வளர்ச்சி கரெக்டாக இல்லை ஹைட் வெயிட் அந்த வளர்ச்சி சீராக இல்லை குறையுது அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட்டு வாங்க சில டெஸ்ட்லாம் எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் இந்த மாதிரி ஏற்படுது அதுக்கான மருத்துவ அது என்ன பண்ணலாம் அப்படின்றது ஈஸியாக நம்ம மருந்துகள் மூலியமாகவும் டெஸ்ட் மூலியமாகவும் நம்ம தெரிஞ்சு அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் ஆனால் வீட்டில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அதாவது ஒரு குழந்தைக்கு கரெக்டான ஃபீடிங் ஹேபிட் கொண்டு வர்றது அதை ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது அந்த மீல்ஸ் கரெக்டாக கொடுக்கறது ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் கொடுக்கறது அந்த காமன் ஃபீடிங் டைம் அதாவது நான் சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தைங்களுக்கு எப்போ சாப்பிட்ணும் ஒரு எண்ணம் வரும் அதாவது 1.5 வயசு வரும்போதே அவங்க தட்டில் சாப்பாடை போட்டு விட்டுட்டு அவங்களா எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பழக்கம் கொண்டு வரணும் அது எப்போ வரணும்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாதாங்க வரும் இல்லைன்னா வராது ஸோ தாய்மார்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த மாற்றிக்கிட்டா போதும் அதே மாதிரி இந்த டிவி பார்த்துட்டே வைக்கிறது இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இந்த செல்போன் இல்லை விளையாட்டு கொடுத்துட்டு வைக்கிறது இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தாங்க போய் முடியும் குழந்தைங்க அதுதான் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க சாப்பாடை விரும்ப மாட்டாங்க ஸோ ஒரு குழந்தை 2 வயசு ஆயிடுச்சு 3 வயசு ஆயிடுச்சு எப்படின்னா கூட இப்படி தான் இருக்காங்களே ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்குலேருந்து கூட மாற முடியும் அது தாய்மார்கள் கிட்டே இருக்குது கூட இருக்கவங்க கிட்டே இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்